புதுச்சேரியில் தொழிலாளர்களின் சிரமத்தை குறைக்கும் நவீன சுமை தூக்கும் கருவியை அரசு பள்ளி மாணவி வடிவமைத்து அசத்தியுள்ளார். சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கனமான பொருட்களை தோளில் சுமக்கும் போது பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கின்றனர். குறிப்பாக கழுத்து மற்றும் முதுகு வலியால் தொழிலாளர்கள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். இதனை தீர்க்க எண்ணிய புதுச்சேரி கடுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவி தீபிகா நவீன சுமை தூக்கும் கருவி ஒன்றை வடிவமைத்துள்ளார். இதன் மூலம் கனமான பொருட்களையும் எளிதாக சுமக்க முடியும் என்று மாணவி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஷோல்டர் மற்றும் லம்பா சப்போர்ட் மூலம் எடையை வந்து ரெண்டா பிரிச்சு தருது. இது வந்து ஹெட் வெயிட் படாததுனால நம்மளுக்கு தலை மற்றும் கண்ணசிவு கோளாறுகள் ஏற்படாது. இது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன், ஸ்போர்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், இது மாதிரி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். இது வந்து தொழிலாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. புதுச்சேரி அளவிலான அறிவியல் கண்காட்சியில் மாணவியின் கண்டுபிடிப்பிற்கு முதல் பரிசு கிட்டியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான போட்டியில் நவீன சுமை தூக்கும் கருவி 3ஆம் பரிசு வென்றுள்ளது. பிளாஸ்டிக்கில் செய்துள்ள இக்கருவியை மூங்கில்களில் செய்யும் பொழுது மேலும் திறம்பட இதனை பயன்படுத்த முடியும் என்று மாணவி கூறியுள்ளார். கூலி தொழிலாளியான தனது தாய்ப்படும் இன்னல்களை தீர்க்கவே இந்த கருவியை கண்டுபிடித்ததாக மாணவி தீபிகா பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார்.